ஆர் கே நகர் இடைத்தேர்தலில் திமுக போட்டியில்லை என்று கட்சித் தலைவர் கருணாநிதி அறிவித்துள்ளார். திமுக தலைவர் கருணாநிதி புதன்கிழமையன்று ஒரு அறிக்கை வெளியிட்டார். கடந்த சில மாதங்களாக தமிழகத்தில் ஆட்சி என்ற ஒன்று நடக்கிறதா என்று அனைவரும் கேட்டு வந்த நிலையில் நாடகம் நடப்பதைப் போல் ஆட்சி மிக வேகமாக இயங்குவதாக காட்டிக்கொள்ள முயல்வதாக கருணாநிதி குற்றம் சாட்டியுள்ளார். கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெறும் அளவுக்கு 19 ஆண்டுகளாக நடந்த வழக்கில் செப்டம்பர் 27 தேதி ஜெயலலிதாவுக்கு தண்டனை விதித்து சிறையில் அடைத்ததும் பின் ஜாமீன் வழக்கு மேல்முறையீடு எல்லாம் மின்னல் வேகத்தில் ஏற்கனவே அரங்கேற்றப்பட்ட நாடகத்தின் தொடர்ச்சியாக நடந்து முடிந்துவிட்டதாக கருணாநிதி குறிப்பிட்டுள்ளார். ஜெயலலிதா முதல்வராகிவிட்டாலும் எம்எல்ஏவாக இல்லை என்பதால் ஒருவரை ராஜினாமா செய்யச் சொல்லி அதன் தொடர்ச்சியாக இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த செப்டம்பர் 27 தேதி ஜெயலலிதா தண்டனைக்கு உள்ளாகி ஸ்ரீரங்கத்திற்கு இடைத்தேர்தல் வந்தபோது ஜனவரி 12 தேர்தல் கமிஷன் அறிவிப்பு வெளியிட்டது. ஆனால் ஆர் கே நகரில் 17 தேதி வேட்பாளர் ராஜினாமா செய்த நிலையில் 10 நாட்களில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. நீதித்துறையிலும் தேர்தல் கமிஷனிலும் மிகப்பெரிய செல்வாக்கை பெற்றிருப்பவர்கள் நடத்தும் ஆட்சியில் இடைத்தேர்தல் நடந்தால் எப்படி இருக்கும் என்பதை அனைவரும் எண்ணி பார்த்துக் கொள்ளலாம் என்று கருணாநிதி தெரிவித்துள்ளார். ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் பணம் எப்படியெல்லாம் திருவிளையாடல் செய்தது என்பது நமக்கு தெரியாதா? போலீசார் எந்த அளவுக்கு நேர்மை நியாயமாக நடந்து கொண்டனர் என்பதை நாம் பார்க்கவில்லையா என்று கருணாநிதி கூறியுள்ளார். எனவே இடைத்தேர்தலில் ஜனநாயகம் எந்த அளவுக்கு மதித்து போற்றப்படும் என்று நமக்கு தெளிவாக தெரிகிற நிலையில் சட்டசபைக்கு ஓராண்டுக்குள் பொது தேர்தல் நடக்கவுள்ள சூழ்நிலையில் திமுக இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் தவிர்த்து விடுவதே நல்லது என்பதால் ஆர் கே நகர் இடைத்தேர்தலில் திமுக போட்டியிடப் போவதில்லை என்று முடிவு செய்துள்ளதாக கருணாநிதி தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இடைத்தேர்தலில் போட்டியில்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அறிவித்துள்ளது.